மானாசா இப்படி கோபத்துல இல்ல இல்ல ஆன வெறிகொண்டு கத்துற அந்த கத்துல உலகத்துல அங்கங்க எரிமலையெல்லாம் பொங்கி பொங்கி வெடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க மானாசாவோட சக்தியினால இந்த உலகமே அழிஞ்சிருமோ அப்படின்னு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிற சமயத்துல கரெக்டா நம்ம சிவனும் தேவியும் புகையை போட்டுட்டு நாகலோகத்துக்கு என்ட்ரி கொடுக்கறாங்க. அங்க மானாசா இப்படி அந்தரத்துல கதறிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அடுத்தவங்க பண்ற முதல் வேலையே பொண்ண முதல்ல அந்தரத்துல இருந்து கீழே இறக்கணும்னு சிவனும் சக்தியும் அவங்களோட கையை நீட்டி அவரோட சக்தியை பயன்படுத்தி முதல்ல மானாசாவை நிலத்துக்கு கொண்டு வராங்க. மானாசாவும் இப்போ தரைக்கு வந்துட்டா. உடம்புல அம்புட்டு வலி, ஒரு மாதிரி மயங்கர ஸ்டேஜில தான் இருக்கிறா. ஆனா தனக்கு முன்னாடி நிக்கிறவங்க ரெண்டு பேரும் யாருன்னு நல்லா உத்து பாக்குறா. அதுலயும் ஸ்பெஷலா நம்ம சிவனை பார்த்து இது யாருன்னு கண்டுபிடிச்சா. இப்ப எதுக்கியா வந்தங்கிற மாதிரி இல்ல இல்ல போ போ இங்க இருந்து போ அப்படின்னு மறுபடியும் கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா. இங்க இந்த கூத்தலாம் நடந்துகிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் நம்ம கைலாயமலை ஏரியா பக்கம் போய் பார்த்தா அங்க பயிற்சி நடக்கிற இடத்துல நம்ம கணேசரையும் முருகனையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நம்ம ஆதிக்கு பயிற்சி கொடுக்கணும் இல்லையா, அதற்காகத்தான் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆதி இன்னும் வந்தபாடு இல்ல. முருகனுக்கெல்லாம் செம்ம டென்ஷன், எங்கதான் போய் தொலைஞ்சானோ இந்த ஆதி, அவனுக்காக தானே நாம இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்க வெயிட் பண்றோம், எங்க போயிருப்பாங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கணேசரை காட்டுறாங்க. அவர் இந்த உலகத்துலதான் இருக்காரா அப்படின்னு கூட தெரியல, அவர் ஏதோ தனியா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதை நம்ம முருகனும் நோட் பண்ணிட்டு என்னடா உடன்பிறப்ப என்ன யோசனை அப்படின்னு விசாரிக்க நம்ம கணேசர் இல்லன்னா எங்கேயோ ஏதோ பெருசா தப்பு நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு நன்றாகவே புரிகிறதுன்ற மாதிரி பேசுறாரு. அப்படி நம்ம கணேசர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஏரியா பக்கம் நாரதர் வந்துடுறாரு. வந்தவர் பசங்களை பார்த்துட்டு என்னப்பா பசங்களா ஏதோ வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்ன ஆச்சு விஷயம் அப்படின்னு விசாரிச்சா அங்க நாகலோகத்துல மகரிஷி இறந்துட்டார், அதனால மானாசா ரொம்பவே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மோட்ல போய்கிட்டு இருக்கா. அதுலயும் அவளை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம சிவ சக்தி ரெண்டு பேருமே போயிருக்காங்க. இந்த மேட்டர் எல்லாம் இவங்களுக்கு இப்ப தெரிய வருது. இதெல்லாம் ஓகே, ஆனா இவங்களுக்கு இருக்கிற புது பிரச்சனை என்னன்னா இப்போ கைலாய மலையில இப்ப ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா அதை கவனிக்கிறதுக்கு சிவனும் இல்ல சக்தியும் இல்ல. இதுல வேற நம்ம ஆதி அவன் யார தொட்டாலும் சரி அவன் தொட்டவங்க அவங்கள மாதிரியே மாறக்கூடிய ஒரு சக்தி அவங்கிட்ட இருக்கு இல்லையா. அந்த வரத்தை வச்சுக்கிட்டு யாரா மேனாலும் அவன் மாற முடியும். சோ பி கேர்ஃபுல் பசங்களா, கவனமாக இருங்க அப்படின்னு ஒரு முக்கியமான அட்வைஸ் போட்டு நம்ம நாரதர் அங்க இருந்து கிளம்பிடுறேன். ஆனா அந்த அட்வைஸ் நம்ம பசங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுங்க. நம்ம முருக மட்டும் அம்மா அப்பா இங்கே இல்ல, கைலாய மலைய நாம தான் பொறுப்பா பாத்துக்கணும், வா போகலாம்னு கணேசனை கூப்பிட நம்ம கணேசர் இல்லையன்னா நீங்க போங்க, நான் இங்க இருந்து ஆதிக்காக வெயிட் பண்றேன், நம்ம போன பிறகு அவன் இங்க வந்தான்னா நம்மளை தேடிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஏதோ இந்த ஆதிக்கு ரொம்ப கரிசனம் காட்டி பேசுற மாதிரி தெரியும். நம்ம முருகனும் சரி நீ வேணா வெயிட் பண்ணு பட் நான் கிளம்புறேன்னு பயிற்சி ஏரியால இருந்து கிளம்பி விடுறா. பட் இங்க கணேசர் நடந்துக்கிறத பார்த்தா அவரோட பிஹேவியரை பார்த்தா நமக்கு கணேச மாதிரியே தெரியல. ஒருவேளை இது ஆதியா இருக்குமோ அப்படின்னு கூட நமக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா நாம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, ஆதி கிப்ட கொடுக்கறேன் சிவலிங்கத்தை கொடுக்கறேன்னு நந்தி கணேசன் முருகன் மூணு பேரோட கையையும் தொட்டிருக்கிறான், அதோட தேவியோட காலையும் தொட்டுட்டான். இவர்களோட உருவத்துக்கு இவனால ரொம்ப ஈஸியா மாற முடியும். அதை வச்சு இங்க என்ன பஞ்சாயத்து நடக்க போகுதுன்னு தெரியல. அதற்கு முன்னாடி அப்படியே நாகலோகம் பக்கம் போய் பார்த்தா அங்க நம்ம சிவனும் தேவியும் சேர்ந்து மானாசாவை எப்படியோ அந்தரத்துல இருந்து கீழே இறக்கிட்டாங்க. ஆனா அவளுக்குள்ள இருந்து அந்த பச்சை சக்தி வெளியில வந்துகிட்டே தாங்க இருக்கு. மானாசா இன்னும் அமைதியாகல. அதை பார்த்துட்டு நம்ம வாசுகி சிவனே ஏதாவது செய்யுங்க, என் தங்கச்சியை காப்பாத்துங்கன்னு கதற நம்ம சிவன் ஆமா மானாசாவை காப்பாத்தி தான் ஆகணும், அவ உடம்ப பாருங்க என்னன்னு பார்த்தா மானாசாவாலேயே அவளோட சக்தியை தாக்கு பிடிக்க முடியல. உடல்ல இருக்கக்கூடிய தோலெல்லாம் அப்படியே பிளந்துட்டு இருக்கு. வழியில நம்ம மானாசா துடிச்சுக்கிட்டு இருக்கா. சிவன் என்ன பண்ண போறாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்து ஒரு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிற தருணம். அந்த பக்கம் கைலாய மலையில இடி இடிச்சு ஒரு மாதிரி இயற்கை சூழலே மாறுவதை பார்த்து நம்ம அப்பர் சண்டீஸுக்கு கூட்டம் எல்லாம் கொஞ்சம் பயந்து போய் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, ஐயோ நம்ம நந்தியும் சரி முருகன் கணேசன் சரி இவங்க யாருமே இங்க இல்லையே, அவங்க இருந்தா கூட கொஞ்சம் தெம்பா இருக்கும், இப்ப யாருமே இல்லையேங்கிற மாதிரி பயத்திலேயே பேசிட்டு இருக்கிறானுங்க. அதே சமயம் நம்ம நந்தி அந்த ஏரியா பக்கம் வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு நம்ம அப்பர் சண்டீஸ் கூட்டம் வேக வேகமாக நந்தி கிட்ட ஓடி போய் நந்தி நம்ம பசங்க எல்லாம் எங்க எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கலாம், நீ இங்கேயும் போயிடாத, ஆனா உன் நடையில நடக்கிற அந்த முறையில ஏதோ மாற்றம் இருக்கே, என்னாச்சு நந்தி எல்லாம் ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நம்ம நந்தி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுற. ஆனா நந்தி கிட்ட ஏதோ நிறைய மாற்றம் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது, ரொம்பவே கோவப்படுறான். கோபத்துல நம்ம அப்புறம் சென்ற கூட்டத்தையே திட்டி தீக்கிறாரு. ஏண்டா ஏண்டா என்ன ஒட்டிக்கிட்டே இருக்கீங்க, தள்ளி நில்லுங்கடா என்ன விழுங்கடா நிறைய வேலை இருக்கு அப்படி இப்படின்னு பேசி அங்க இருந்து கிளம்ப பாக்குறேன். ஆனா நம்ம பசங்க இல்ல நந்தி எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்களை விட்டுட்டு போகாதன்னு பயத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நந்தி அதை கூட புரிஞ்சுக்காம எல்லா அப்புறம் சென்றையும் அடி வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்டா அதுக்கும் அடிதான் பலமா விழுது. நல்லா அடியெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப்புறம் சென்றிஸ் பசங்க ஐயோ ஏனந்தி காரணமே இல்லாம எங்களை அடிக்கிற, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீதானே சொல்லுவ, இப்போ அந்த பழைய நந்திக்கு என்னாச்சுன்னு அடி வாங்கின வழியில புலம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம நந்தி அங்க இருந்து கிளம்ப போக கரெக்டா அந்த சமயம் இன்னொரு நந்தியோட குரல் கேக்குது. ஏய் அவன் நந்தி கிடையாதுரா அப்படின்ட்டு இன்னொரு நந்தி வராரு. இவர் தான் நம்மளோட ரியல் நந்தி மாதிரி தெரியுதுங்க. அப்புறம் சென்றிஸ் கூட்டம் என்னடா அது ரெண்டு நந்தி இருக்கானுங்க, என்னடா அங்க நடக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கம் நாகலோகத்துல போனா தேவி கிட்ட தேவி நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மானாசாக்கு இருக்கிற அந்த பஞ்ச பூத சக்தியை அமைதிப்படுத்தணும், அப்பதான் மானாசாவை காப்பாத்த முடியும்னு சொல்ல நம்ம தேவியும் ரெடியா தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிவனும் சக்தியும் அங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்தி மானாசாவை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்றாங்க. இனி மானாசாவால அங்க இருந்து வெளிவர முடியாது, கூண்டுல அடப்பட்ட சிங்க மாதிரி இல்ல இல்ல போங்க போங்கன்னு இன்னும் நம்ம மானாசா அந்த நிலைமையில கூட கோபத்துல கத்திக்கிட்டு தாங்க இருக்கிறா. எல்லாரும் அதை பார்த்து கவலைப்படுறாங்க. ஆனா நம்ம சிவன் அதையெல்லாம் கண்டுக்கல. அவர் அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது
நிலம், நீர், காத்து, நெருப்பு, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதங்கள். அது ஃபுல்லா நம்ம மனசாக்குள்ள ஒரு ஸ்டேபிளா அமைதியா இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நாம அமைதிப்படுத்தணும்னு பிளானை சொல்லி முடிக்கிறார். அடுத்து பிளான் படி நம்ம சிவனும் தேவியும் ஒண்ணு சேர்ந்து அவங்க சக்தியை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நில தத்துவத்தை அமைதியாக்கி நில தத்துவம் கண்ட்ரோல் ஆகட்டும்னு சொல்லி சக்தியை அனுப்புறாங்க. இப்படி மானாசாக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா உண்மையான நந்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு நந்திகளுக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனா பெருசா அதுலயும் அடி வாங்குறது நம்ம ரியல் நந்தி தான். கடைசியமா என்னதான் கண்டுபிடிச்சாங்க, உருண்டு உருண்டு சண்டை போடுறாங்களே, யாருக்கு அடி விழுகுதுன்னு பார்த்தா ரியல் நந்திக்கு தான் அடி விழுகுது. அவர் சண்டை போட முடியாம நம்ம அப்பர் சென்டிஸ்கள் கூட்டம் பக்கம் போயிட இந்த இன்னொரு நந்தி ஒரு கருப்பு புகையோட தன்னோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாறான். யாரானா இந்த ஆதிதான். அவன் ஏன் தேவையில்லாம நம்ம நந்தி கூட சண்டை போடுறான் அப்படின்னு தெரியல. பெரிய பஞ்சாயத்தை பண்ணிவிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். நம்ம நந்தி தான் அப்பர் சென்டிஸ்களை விட்டு டேய் ஓடுங்கடா, டேய் போங்கடா, போய் பிடிங்கடா அவன அப்படின்னு ஆள் அனுப்பி வச்சிடறா. அடுத்து ஐயோ நம்ம முருகன் கணேசன் எங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு அவங்கள தேடி ஓடுறா. இப்படி கைலாயத்துல நடக்கிற பஞ்சாயத்தை எல்லாம் பார்த்துட்டு சொர்க்கத்துல இந்த இந்திர கொந்தளிக்கிறான். இப்படித்தான் நடக்கணும் எனக்கு முன்னாடியே தெரியும், இனி இவன் என்ன சும்மா இருப்பானா என்ன, அடுத்து போய் கணேசர் போல ஆக்கிரமிப்பு நடத்துவான், அடுத்து முருகனையும் தாக்குவான். ஆனா இது ஏதோ ஒரு பெரிய வெற்றின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் செய்யற வேலைக்கு நிச்சயம் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். இந்த வெற்றி கொஞ்ச நேரம் தான் நிலைக்கும். சிவன் மட்டும் கைலாயத்துக்குள்ள வந்துட்டார்னா அடுத்து இருக்கு இந்த ஆதிக்கு செத்தான் அப்படின்னு இப்பதான் கரெக்டா கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். ஆனா அதற்கு நம்ம நாரதர் கரெக்டா தான்பா இந்திரா நீ சொல்ற, சரிதான், ஆனா சிவனும் தேவியும் மானாசாவை அமைதிப்படுத்தாம கைலாய மலைக்கு திரும்பி வர முடியாது. பஞ்சபூதங்களை அமைதியாக்குவதுங்கிறது சாதாரண ப்ராசஸ் இல்ல, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். என்ன நடந்தாலும் பாதியில எல்லாம் விட்டுட்டு வர முடியாது. பஞ்சாயத்து கொஞ்சம் சீரியஸ்ங்கிற விஷயத்தை சொல்கிறார். அதை கேட்டுட்டு என்னையா சொல்ற, அப்ப சிவன் வரலன்னா எப்படியா அந்த பயல நாம அடக்குறது அப்படின்னு இந்திர யோசிக்கிறான். நாம எல்லாருமே யோசிக்கிற மாதிரி தாங்க இருக்கு, எப்படித்தான் அவனை யார் அடக்க போறாங்கன்னு. அடுத்து நாகலோகத்தை காட்ட அங்க மானாசாவோட நிலத்தத்துவம் அமைதியாயிடுச்சு. அடுத்தது நீர் தத்துவம். சிவனும் தேவியும் சேர்ந்து அவங்க சக்தி அனுப்பி நீர் தத்துவம் அமைதியாகட்டும்னு வேண்டிக்கிறாங்க. அதுபடியே நீர் தத்துவம் அமைதியாகிறது. இங்க நினைச்சது நல்லபடியா நடக்குதுன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்னும் மூன்று தத்துவங்கள் தான், அதை அமைதியாக்கிட்டா மானாசா நல்லா இருவா அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கையோட இருக்கிறாங்க. கட் பண்ணி நம்ம கைலாயத்தை கட்ட அங்க நம்ம கணேசரை காட்டுறாங்க. இவர் எப்போ பயிற்சி நடக்கிற அந்த இடத்துல இருந்து திரும்பி வந்தாருன்னு தெரியல. கணேசரை பார்த்துட்டு நம்ம முருகனுமே டேய் நீ எப்போ வந்த, அதான் இந்த ஆதியை பார்க்க வெயிட் பண்றேன்னு சொன்னியே, அவனை பார்த்தியா, அதுக்குள்ள வந்துட்ட, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க நம்ம கணேசர் ஆமா ஆமா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா இந்த ஆதி அவன் எங்க இருப்பான்னு கூட தெரிய மாட்டேங்குது அண்ணா, அவன் வரவே இல்லை, அதான் எதுக்கு அவனுக்காக நாம வெயிட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சு கைலாயத்துக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு நம்ம முருகன் அப்படியா சரி ஓகே கணேசா, நீ ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுறதா சொன்னேன்ல, அது ஏதாவது இந்த ஆதி ரிலேட்டடான பஞ்சாயத்தா அப்படின்னு விசாரிக்க நம்ம கணேசரோ என்ன ஆதி அவனால பஞ்சாயத்தா சேச்சா, அவனால எல்லாம் இல்ல இருக்காது இருக்காது அண்ணா, அவன் நம்ம கூட தான் இருக்கிறான், அவன் எல்லாம் நல்லவன், அவனை வச்செல்லாம் எதுவும் தப்பு தண்டா நடக்காது அப்படின்னு இவன் ரொம்ப ஷுவரா ஆதியை பத்தி நல்ல விதமா பேசுறாரு. அது நமக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்குல்ல. ஆனா நம்ம முருகன் சரிதான், நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம், அவன் நம்ம அப்பா கிட்ட பயிற்சி மட்டும்தான் எடுத்துக்க வந்திருக்கிறான் போல, இல்லனா இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேருமே கைலாயத்துல இல்ல, அதை ஒரு சான்ஸா பயன்படுத்தி நிச்சயம் ஏதாவது தப்பு தண்டா வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அப்படி எதுவும் அவன் தப்பு பண்ற மாதிரி தெரியலையே, அவன் நம்மள வேற குருவா ஏத்துக்கிட்டு சிவலிங்கத்தை எல்லாம் கிஃப்டா கொடுத்தா இல்லையா அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம முருகனுக்கே நாரத சொன்னது திரும்பி ஞாபகம் வருது. தொட்டவங்க மாதிரியே இந்த ஆதி மாறிடுவான், அந்த வர அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருப்பார். அதை நினைச்சுட்டு அப்போ கிஃப்ட் கொடுக்க வரேங்கிற சாக்கல நம்ம மூணு பேரையும் அந்த பைய தொட்டுட்டான், அம்மாவை கூட தொட்டு இருக்கா அப்படின்னு எல்லா மேட்டரும் இப்பதான் புரியுதுங்க. அப்போ இங்க நிக்கிறது கணேசனா கூட இருக்க வாய்ப்பு இல்ல, கணேசனோட உருவத்துல ஆதி கூட நிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கையில ஆயுதத்தை வர வைக்கிறார். ஆனா இட்ஸ் டூ லேட், அங்க பின்னாடி அதுக்குள்ள நம்ம கணேச ரூபத்துல இருக்கிற ஆதி உசாராகி ஒரு பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் முருகனுக்கு கொடுக்க அங்க அவர் அதை தாங்கிக்கவே முடியாம பொத்துன்னு கீழே மயங்கியே விழுந்துடுறார். அடுத்து இந்த ஆதி ஒரு கருப்பு புகையோட அவனோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறான். வந்தவன் முருகனை பார்த்து என்ன முருகா இப்படி சொல்லிவிட்டேன், அது எப்படி நான் இந்த அரிய வாய்ப்பை வேஸ்ட் பண்ணுவேன், உன்ன அமைதியா படுக்க போட்டுட்டேன், இனி உன் தம்பியையும் படுக்க வச்சிருவேன், அடுத்து கைலாயம் ஃபுல்லா என்னோட கண்ட்ரோல், கைலாயம் இனி என்னோட கண்ட்ரோல் அப்படின்னு ஆட்டம் போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் நம்ம சிவனுக்கு தெரியாம இல்ல, அவருக்குமே எல்லாமே தெரியுது, பட் மானாசாவை அமைதியாக்குற இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால சிவனால இந்த இடத்துக்கு வர முடியல. அடுத்து நம்ம நாகலோகத்தை காட்டுறாங்க. அங்க இன்னும் அந்த பஞ்சதத்துவ ட்ரீட்மெண்ட் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது என்ன, நெருப்பு தத்துவம். அதைத்தான் நம்ம சிவனும் தேவியும் சேர்ந்து அமைதிப்படுத்த போறாங்க. அதற்காக நம்ம சிவனும் தேவியும் அவங்க கைகளை நீட்டி அதற்கான சக்தியை கொடுத்துட்டு நெருப்பு தத்துவம் அமைதியாகட்டும்னு வேண்டிக்கிறாங்க. அதுபடியே அங்க மானாசாவை சுத்தி எரிஞ்சுகிட்டு இருந்த அந்த நெருப்பு அணைஞ்சிருதுங்க. இன்னும் ரெண்டே தத்துவங்கள் தான், அதை முடிச்சுட்டா ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிடும். இங்க நாகலோகத்துல எல்லாமே எதிர்பார்த்தபடி நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அங்க கைலாய மலையில நிலைமை சரியில்லை. அங்க போய் பார்த்தா அங்க ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம நந்தியும் கணேசரும் இப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா இவங்க உண்மையான கணேசனா உண்மையான நந்தியா அப்படிங்கறது தெரியல. அதுலயும் நம்ம கணேசர் முழிக்கிற மொழியே சரியில்லை. நம்ம நந்தியுமே ஃபர்ஸ்ட் டவுட் ஆயிடுறாரு. ஆனா அடுத்து அப்படியெல்லாம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையோட கணேசர்கிட்ட போய் கணேசா உனக்கு தெரியுமா நாம ரொம்ப சேஃபா இருக்கணும், இந்த ஆதி யார வேணும் மாதிரி கூட மாறலாம், ஓ மாதிரியே ஏன் மாதிரி கூட அவன் மாறான், நாம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்ல கணேசர் ரொம்ப சிம்பிளா அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் பாத்துக்கலாம் பாத்துக்கலான்னு ரொம்ப கூலா பேசுகிறாரு. அப்ப இது கணேச இல்ல ஆதிதான் அப்படின்னு இவன் பேசுற ஸ்டைல வச்சு நம்மளால கணிக்க முடிகிறது. அப்ப கரெக்டா அந்த ஏரியா பக்கம் நம்ம அப்பர் சென்டிஸ் கூட்டம் வந்துற நம்ம நந்தி கணேசா இவங்க கிட்ட கூட கேட்டு பாரு இந்த ஆதி என்னெல்லாம் அலப்பற பண்ணான்னு பேச நம்ம அப்பர் சென்டிஸ் கூட்டம் ஐயோ அந்த ஆதி எங்க எல்லாரையும் அடிச்சே சாகடிச்சிருப்பான் போல அப்படின்னு அவங்க கவலையை கொட்டி
இருக்கிறாங்க. ஆனா இப்பவுமே கணேசர் எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும், ஒண்ணு நீங்க விளக்க தேவையில்லைன்னு சொல்லி எல்லாரோட வாயையும் அடைச்சிடறாரு. ஆனா நம்ம அப்பரசி கூட்டம் பயத்துல, கணேசா நீ எங்க கூடயே இரு, அப்பதான் எங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு அவங்க பயத்துல பேச, இன்னொரு பக்கம் நம்ம நந்தி, ஆமா கணேசா நீ எங்க கூடயே இரு, நாம முதல்ல கைலாய மலையில இருக்க வேண்டாம், இங்க சேஃப்டி கிடையாது, சிவனும் தேவியும் வர வரைக்கும் நாம திரும்பி இங்க வர வேண்டாம், கைலாய மலையில இருந்து எல்லாரும் சேர்ந்து வெளியேறிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்கறாரு. ஆனா அந்த ஐடியாவை கேட்டுவிட்டு நம்ம கணேசர் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நந்திய மேலையும் கீழையும் பாக்குறாப்ல. அடுத்து, ஓ கைலாயம் சேஃப் இல்லையா, அதனால இங்க இருந்து ஓடிடுவியா என்ன நந்தி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கைலாயத்தை விட்டு ஓடணும்னு நம்ம நந்தி நினைக்க மாட்டானே. ஆனா அதையும் தாண்டி இப்படி ஒருத்தவன் யோசிக்கிறான்னா அது நம்ம நந்தியாக இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு டப்புன்னு நந்தியோட கழுத்துல கோடாரிய வச்சிருக்காரு. அப்பதான் உண்மையான நந்தியும் முருகனும் அந்த ஏரியாக்குள்ளேயே என்று கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரம் நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கணேசங்குள்ளதான் அந்த வில்லன் இருக்கான்னு, பார்த்தா இல்லைங்க, ஆக்சுவலா இந்த ஆதி நந்தி ரூபத்துல இருந்துதான் பயங்கரமா இங்க நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதை நம்ம கணேசரும் கண்டுபிடிச்சு விட்டு கழுத்துல கத்திய வைக்க ஆதி ஒரு வில்ல சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அவனோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறான். அடுத்து நம்ம கணேசரை பார்த்துட்டு, டேய் பலே கில்லாடி பாணியே, நம்ம மூல உனக்கு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆக்டிங் கொடுத்தா நீ எப்படியோ இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட, நிச்சயமா உன்னை பாராட்டி ஆகணும்னு பேசிக்கிட்டு கத்திய தள்ளிடுறான். அடுத்து, நான் இனிமே செய்ய போறதை பார்த்து ஊரே என்ன பாராட்டம்னு பயங்கரமா டயலாக் விட்டுட்டு இருக்கிறான். அந்த பக்கம் போனா அங்க இன்னுமே நம்ம மானாசாக்கான ட்ரீட்மெண்ட் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது என்ன, காற்று தத்துவம், அதை அமைதிப்படுத்தணும். அதற்காக சிவனும் தேவியும் அவங்களோட சக்தியை மானாசா மேல செலுத்தி காற்று தத்துவம் அமைதியாகட்டும்னு வேண்டிக்கிறாங்க. அடுத்து மறுபடியும் கைலாயமலை பக்கம் போனா அங்க இந்த ஆதி ஏதோ நான் செய்ய போறதை பார்த்து ஊரே என்ன பாராட்ட போகுதுன்னு டயலாக் விட்டான் இல்லையா, இப்ப என்ன சொல்றான்னா, நானும் தானே சிவனோட வாரிசு, நீங்க எல்லாரும் மட்டும் நல்லா இங்கேயே செட்டில் ஆகி கைலாயத்துல சந்தோஷமாக இருக்கிறீங்க, இத்தனை நாள் இருந்திருக்கீங்க போதும், இனி வெளியில போயிருங்க, இனிமே நான் தான் இங்க இருப்பேன் அப்படின்னு பெரிய இவனாட்ட பேச அங்க இதை கேட்டுட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாருமே காண்டாயிடுறாங்க. அதுலயும் நம்ம முருகன்லாம் இன்னும் காண்டாகி, உன்னை எல்லாம் உள்ள விட்டதே தப்புடா, நீ சிவனோட வாரிசா, அது ஒண்ணும் பெருமைக்கு கிடைக்கிற போஸ்ட் கிடையாது, அது ஒரு பொறுப்பு, அதுல எவ்வளவு கடமைகள் இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு இவர் டென்ஷன் ஆகி கத்துக்கிட்டார். அதே சமயம் முருகனை அமைதிப்படுத்தி விட்டு நம்ம நந்தியும் கணேசரும், இங்க பாரு நீ பண்றது ரொம்ப தப்பு, சிவனும் தேவியும் வரட்டும், அடுத்து உன்னோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லு, ஏதாவது வழி இருக்கும், அதை வச்சு அவங்க உன்னோட தேவையை நிவர்த்தி பண்ணுவாங்க. உன்னோட அப்பா அவர் கூட ஒரு காலத்துல தப்பு பண்ணிருந்தாலும் அடுத்து மன்னிப்பு கேட்டு திருந்திட்டார், இப்ப நீ பண்றது உங்க அப்பா கேட்டா கூட அவர் வருத்தம் தான் படுவார், ஒழுங்கா திருந்திருக்கிற மாதிரி அமைதியா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆதி எதையும் கேட்கிற மாதிரியே தெரியலங்க, டே டே நிறுத்துங்கடா, இதெல்லாம் வெளியில கைலாயத்துக்கு வெளியில போய் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருங்க, ஆனா முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்கடா, இங்க இனிமே நான் தான் என்னோட அப்பா அந்த என்னோட அம்மான்னு அவ ஏதோ சொல்ல வரும்போது யார இவ தன்னோட அம்மான்னு சொல்ல வர்றா அப்படின்னு பார்த்தா பார்வதி தேவி அவங்க தான் என்னோட அம்மா, சிவனுக்கு கூட இங்க இடம் கிடையாது, நான் என்னோட அப்பா அந்த என்னோட அம்மா பார்வதி நாங்க தான் ஒரு குடும்பமா இங்க இருக்க போறோம், வேற எல்லா பேருமே இந்த இடத்த காலி பண்ணுங்கடா அப்படின்னு இவன் பேச அந்தகனையும் நம்ம தேவியையும் சேர்த்து வச்சு பேசினதுல நம்ம முருகன் பயங்கர காண்டாகி அப்படியே இந்த ஆதியோட சங்க பிடிக்க போயிடுறாரு. ஆனா அவன் ஒரு கருப்பு சுழல் மாதிரி மாறி முருகன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு, டே எவனுக்காவது திறன் இருந்தா என்ன வந்து பிடிங்கடா பாக்கலான்னு வெறும் வாய்ஸ் கொடுத்துட்டு சவால் விட்டு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டு மறைஞ்சு எல்லாரையும் வெறுப்பேத்துக்கிட்டு இருக்கா. நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம முருகன் எல்லாம் பயங்கர கொல காண்டுல அந்த ஆதியை நாம பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்கிற மூணு பேருமே அந்த முயற்சியில இறங்க போற மாதிரி தாங்க தெரியுது. அப்படி அங்க கட் பண்ணி நாகலோகத்துல இருக்கிற நம்ம சிவனை காட்ட அவருக்கு நடக்கிறது எல்லாம் தெரியுதா அப்படின்னு கூட நமக்கு தெரியல புரியல. அவர் பாட்டுக்கு மானாசாவை காப்பாற்றக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் வேலையில தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து இப்ப நம்ம சிவன் அமைதியாக்க வேண்டியது கடைசி தத்துவமான ஆகாய தத்துவம்னு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஆகாய தத்துவம் அமைதியாகட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இப்ப மானாசா முன்ன விட ரொம்ப அமைதியான மாதிரி தெரியுதுங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம கைலாயத்தை காட்ட அங்க நம்ம மூணு முக்கியமானவங்களுமே ஆதிய ஒன்னா சேர்ந்து தேடினா கூட பரவாயில்ல, தனித்தனியா தேடி போறோம்னு ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில போய் இந்த ஆதியை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நம்ம நந்தி இந்த ஆதியை தேடி ஒவ்வொரு பக்கமா போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப திடீர்னு யாரோ நம்ம நந்தியை வந்து அட்டாக் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம முருகன் தான். சரமாரியா நந்தியை போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்க நம்ம நந்தி, இல்ல முருகா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஆதி இல்ல நந்தி தான், ஆதி இல்ல ஆதி இல்லன்னு கதறிக்கிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம முருகன் எல்லாம் கேட்கற மாதிரியே தெரியலங்க, டக்குன்னு ஒரு வாழவர் வச்சு அப்படியே நந்திய குத்த போறார். ஆனா அதற்கு முன்னாடி அப்படியே நந்தியோட காது கிட்ட போய், ஆமாடா நீ நந்தி இல்ல நீ ஆதி தான், இல்ல இல்ல நீ இல்ல நான் தான் ஆதின்னு மாத்தி மாத்தி பேசி கடைசியா இவர் தான் நந்தின்னு சொல்லிட்டு அந்த வாழை வச்சு ஒரே அடியா நம்ம நந்திய குத்த போற. அப்ப கரெக்டா இங்க இருந்தோ ஒரு அம்பு பாஞ்சு வந்து அந்த வாழை தட்டி விடுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஒரிஜினல் முருகன் தாங்க. அம்பை விட்டு நந்தியை காப்பாத்திட்டா. ஒரிஜினல் முருகனை பார்த்துட்டு இந்த ஆதி பதறான். அடுத்து கோவத்தோட அவனோட ரூபத்துக்கு மாறி நம்ம முருகன் கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம முருகனுக்குமே ஆதியை விடக்கூடாதுன்னு வேகமா ஓடி போய் பாக்குறாரு. ஆனா போனவர் திடீர்னு நின்று ரெண்டு பக்கமும் லெப்ட் ரைட்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு பதறிக்கிட்டு இருக்கிறார். என்னது நம்ம முருகனே பதறாரா, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துல ரெண்டு கணேசங்க எதிர எதிர நின்னுகிட்டு இருக்கானுங்க. இதுல யாரா உண்மையான நம்ம கணேசன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதான் சிக்கல். அதற்காகத்தான் இவர் இப்படி முழிக்கிறார். இப்ப நாகலோகம் பக்கம் போனா அங்க பஞ்சபூதங்களை அமைதியாக்குற அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம சிவன் மானாசா நாகலோகத்து பிறவி, அதனால அதற்கான நாகலோகத்துக்கான சக்தியும் அவகிட்டதான் இருக்கணும்னு அந்த பச்சை சக்தி இருக்கும் இல்லையா, அதையும் மானாசா கிட்டையே அனுப்ப அது அந்த சீல்ட சுத்தி லேயர் லேயரா ஃபார்ம் ஆகி நிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் வந்தா அங்க இருக்கிற ரெண்டு கணேசர்கள் யாரு உண்மையான கணேசன் யாரு இந்த ஆதின்னு தெரியல. நம்ம முருகன் முழிச்சுக்கிட்டு இருந்தாருல, இப்போ அந்த ஏரியா பக்கம் நம்ம நந்தி
அப்ரசன்டிஸ்ட்னு எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களுமே இந்த ரெண்டு கணேசரை பார்த்துட்டு இப்போ என்னடா பண்றதுன்னு முழிக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம முருகன் நல்லா யோசிச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாக்குறாரு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சிவன் ஒரு கண்கட்டு வித்த கண்ணை கட்டிட்டு எப்படி சண்டை போறதுன்னு முருகனுக்கு பயிற்சி கொடுத்தாரு இல்லையா. சோ வெறும் சவுண்டை வச்சு சண்டை போடணும், சவுண்டை வச்சு யாரு கூட சண்டை போடுறோம் அப்படிங்கறத கவனிச்சுக்கணும், கணிக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு கையில ஒரு வாளை வர வைக்கிறார். அப்படியே நடந்து போய் ரெண்டு கணேசர்களுக்கு நடுவில் நின்று நல்லா யோசிச்சு ஒரு கணேச மேல கத்திய வைக்க பார்த்தா நம்ம முருகன் கெஸ் பண்ணது கரெக்டாங்க. அதுதான் உண்மையான ஆதி. அவன் அவனோட ஒரிஜினல் ரூபத்துக்கு வந்துடுறான். இந்த ஆதிக்கும் முருகனுக்கும் நடுவுல பயங்கரமான வால் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சிவனுமே இங்க நடக்கிறது எல்லாம் நாகலோகத்துல இருந்து பார்த்துட்டு ரொம்ப கோபமாகிட்டு இருக்கிறார். ஆனா பக்கத்துல நிக்கிற நம்ம தேவிக்கு எதுவுமே பெருசா தெரியல. அவங்க பாட்டுக்கு அப்பாடா மானாசாவை அமைதியாக்கியாச்சு அப்படின்னு சந்தோஷமா சிவன் பக்கம் திரும்புறாங்க. ஆனா சிவன் இப்படி கடுகடுன்னு இருக்கிறத பார்த்துட்டு என்ன சுவாமி என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. அதற்கு நம்ம சிவன் இப்பதான் எல்லாருக்கிட்டையும் மேட்டரை உடைக்கிறார். ஆதி சரியா நாம கைலாய மலையில இல்லங்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அங்க ஆக்கிரமிப்பு நடத்துறான். இப்போ அந்த ஆதி நம்ம முருகன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு விஷயத்தை சொல்ல தேவி என்ன சுவாமி சொல்றீங்கன்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஆதிக்கும் முருகனுக்கும் நடுவுல சண்டை இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல. பயங்கர ஆவேசமா யார் யார வெட்ட போறாங்கன்னு கூட தெரியாத லெவலுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நாகலோகத்துல ஆதியை பத்தி அந்த மேட்டரை அவுத்து விடும் போது நம்ம அசுர மாதா கூட அங்கதான் இருக்கிறாங்க. அவங்க படுபாவி பைய இப்படி பண்ணிவிட்டானே அப்படின்னு ஆதியை திட்டிட்டு பிரபு என் மேலதான் தப்பு, என் வளர்ப்பதான் தப்பு, அவன் என்ன மாதிரி ரூபம் மாறும் போதே நான் அவனை கண்டிச்சிருக்கணும்னு இவங்க சிவனை வேண்ட. நம்ம சிவனோ இல்லம்மா உங்க மேல எல்லாம் தப்பு கிடையாது, ஆதி மேலதான் தப்பு இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அசுர மாதாவை சமாதானப்படுத்துகிறார். அதே சமயம் பக்கத்துல நம்ம காசிப்பு முனிவர் அவரும் ஆமா ஓ மேல தப்பு கிடையாது, இது அசுர குலத்துக்கே ஒரு வழக்கமா போச்சு, கிடைச்ச எந்த வரத்தையுமே சரியாக பயன்படுத்துவதே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுகிறார். ஆக்சுவலா இவர் தான் அசுர தந்தை இல்லையா, அதனால அவரோட வருத்தத்தை தெரிவிக்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம சிவன் இப்போ ஆதியை அடக்கியே ஆகணும் இல்லையா, அதனால கண்ண மூடி ஒரு சக்தியை வெளியில கொண்டு வருகிறார். யாரான பார்த்தா நம்ம சிவன் வீரபத்திரனை வெளியில கொண்டு வருகிறார். அந்த கேரக்டர் பயங்கர ஆவேசத்தோட வந்து நிக்குது. நம்ம சிவன் போடா வீரபக்தா கைலாயத்துல உன்னோட தேவை இருக்கு, கிளம்பு விட அனுப்பி வச்சிருக்காரு. அடுத்து நம்ம சிவன் எல்லாரும் முன்னாடியும் நான் ஆதிக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தருவேன், அவன் திருந்திட்டானா ஓகே அவன் திருந்தி வாழலாம், இல்ல ஓவர ஆட்டம் காட்டினா அவனை போட்டு தள்ள வேண்டி வரும் அப்படின்னு அந்த எச்சரிக்கையும் கொடுத்துறாரு. அடுத்து என்ன நடக்கும், இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இவ்வளவு பேரை எதிர்த்து ஆதியால நிக்க முடியுமா, இல்ல மண்டிக்கிட்டு அப்பட மாதிரியே மன்னிப்பு கேட்க போறானா, பொறுத்திருந்து பாப்போம். அடுத்த எபிசோட்ல பாப்போம். 29வது சீசனோட கடைசி எபிசோட தான் நாளைக்கு நாம பார்க்க போறோம். அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 30வது சீசன்ல காலடி எடுத்து வைப்போம். அப்புறம் அந்த பக்கம் ஒரு 7 சீசன் தான் பாக்கி, அதோட இந்த மகா சிவத் தொடர் ஓவர், இறுதி பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ.